மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டநாதர் சுவாமி கோயிலில் 32 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பணிகள் செய்யப்பட்டு புதனன்று மகா கும்பாபிஷேகம் நடக்கிறது. கடந்த 20ஆம் தேதி முதல் யாகசாலை பூஜைகள் நடந்து வருகிறது. 7ஆம் கால யாகசாலை பூஜையில் கவர்னர் ரவி சிறப்பு வழிபாடு செய்தார். தர்மபுரம் ஆதீனம் மாசிலாமணி சுவாமிகளை சந்தித்து ஆசி பெற்றார். கோயில் வளாகத்தில் 5000 நடன கலைஞர்கள் ஒரே இடத்தில் பங்கேற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியையும் கவர்னர் ரவி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். சிதம்பரத்திலிருந்து காரில் சீர்காழி சென்ற கவர்னருக்கு வழியில் அரசூர் ரவுண்டானா பகுதியில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் அனைவரையும் கொள்ளிடம் போலீசார் கைது செய்தனர். திரும்பி போ திரும்பி